Hello all. So who doesn't like brand and label things? We all love that, right? We all have that craze for branded things. Like nama childhood la irundhu adulthood mature stage aanakapram kuda we used to go for that branded things. Nama enna da vandu dupes vaangnalo and the branded la nama eppovume oru kannu irukum. Naalla I used to cry to my parents like vandu at least onnaacha branded vaangi kodunga pa abingira mari nariya irundhirukku. Nama parents oda shadow la irukum bodagattu student ah irukum bodagattu pocket money la seithu vechi nama ipdi la vaangnumnu nariya things irundhirukum. And then mature stage la nama work போனதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில் இந்த பிராண்டட் திங் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிராண்ட் லேபிள் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு காம்பனண்ட்டாக இருந்திருக்கு. நம்ம லைஃப்பில் வந்து இது வேணும்ப்பா, அட்லீஸ்ட் இது ஒன்றாச்சும் இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ ஸ்டஃப் நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு வேணும்னு நினச்சிருக்கோம். ஸோ அதில் வாட் இஃப் ஐ டெல் யூ தேர் இஸ் ஒன் மேன் லைக் ஹீஸ் அ ஃபினாமினல் கேரக்டர். அவர் வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராச் டு டாப் எப்படி வந்தார், ஹி ஹாஸ் நோ ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட், அவர்கிட்ட ஒரு கண்டென்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை, பட் ஹி வாஸ் அ கிரேசி ஐடியா. அவருக்கு வந்து ஒரு ஐடியேஷன் மட்டும் இருந்திருக்கு, நான் பிராண்ட் க்ரியேட் பண்ணணும், எனக்கு ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், பட் ஐ ஹாவ் நத்திங் இன் மை ஹேண்ட். லைக் வந்து அவரோட கோச் இருந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, எவ்ரி ஒன் இருந்திருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்திருக்காங்க. யாரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஐடியாவை அவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேட்கல, எப்படியும் இது நடக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஹி காட் தட் கிரேசி ஐடியா, நத்திங் இன் திஸ் ஹேண்ட். அவர் வந்துட்டு இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், சம்ஹவ் ஐ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்காரு. இஸ் நனதர் தென் ஃபில் நைட் ஃப்ரம் ஷூடாங். அதோட ஒரு மெமரி புக் தான் வந்து ரீசன்ட்லி கேம் அக்ராஸ். அவர் வந்துட்டு அந்த புக்கில் அவரோட 20 chapters எப்படி ஸ்க்ராச் டாப் நாச் வந்திருக்காரு, லைக் நத்திங் டு எவ்ரி திங். டுடே அவர் வந்து ஒரு மல்டி மில்லியனராக இருக்கார் யூஎஸில் வந்துட்டு. அவரோட நைக்கி ஷூ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஒரு சின்ன லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் எந்த அளவுக்கு ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு ரெக்லெஸ்ஸாக இல்லாமல் அவரோட பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பை கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவல், ஒரு ஐடியேஷன், க்ரியேஷன், க்ரேசி ஐடியா, ஒரு ஃபன் காம்ப்ளிமெண்ட்ஸ் கூட சொல்லலாம், அந்த மாதிரி வந்திருக்காருங்கிறது தான் இந்த புக்கில் ரீசன்ட்லி ஸ்டடி. அண்ட் ஐ வாண்ட் டெல் யூ ப்ரீஃப்லி அபவுட் தட் ஃபார் த மோர் ஸ்டேட்யூன். தேங்க் யூ.